இந்திய பெண் தொழில் முனைவோரின் வளர்ச்சிக்கு உதவும் வகையில் பெண் எனும் புதிய திட்டத்தின் வழி அமானா இக்தியார் மலேசியா AIM கூடுதல் 5 கோடி ரிங்கிட் நிதி ஒதுக்கீட்டை வழங்கியுள்ளது. இந்த ஒதுக்கீட்டின் வழி சுமார் 10,200 இந்திய பெண் தொழில் முனைவோர் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக அமானா இக்தியார் மலேசியா AIM இன் கீழ் இந்திய பெண் தொழில் முனைவோருக்காக கடந்த ஜனவரி மாதம் 2 கோடியே 10 லட்சம் ரிங்கிட் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது பெண் திட்டத்தின் மூலம் மேலும் 5 கோடி ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கூடுதல் நிதியை தொடர்ந்து AIM இல் இந்திய பெண் தொழில் முனைவோருக்காக மட்டும் தற்போது 7 கோடியே 14 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கீடு இருப்பதாக டாக்டர் ரமணன் தெரிவித்தார். இந்நிதியின் வழி இந்திய பெண் தொழில் முனைவோர் தங்களின் வர்த்தகத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்று சுங்கை புலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான ரமணன் குறிப்பிட்டார். இன்னைக்கு நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் 50 மில்லியன் நம்மளோட மலேசியாவோட மகளிருக்கு பெண் இந்த ப்ரோக்ராமோட பேர் வந்து பெண். பெண்னா என்ன? ப்ராஸ்பெரிட்டி, எம்பவர்மெண்ட் அண்ட் அ நியூ நார்மல். இது வந்து புண்ணிய மிஸ் மும்பஸ்மி மிஸ்கின் தகா ரொம்ப கஷ்டமானவங்களுக்கு நம்மளை கொடுக்குறோம். இந்த நிதியின் வழி 7,100 புதிய மற்றும் 3,100 நடப்பில் உள்ள இந்திய பெண் தொழில் முனைவோர் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். 10,200 நம்மளோட டார்கெட் வந்து இந்த 10,200 மகளிருக்கு அது வந்து நம்மள டார்கெட் பண்றோம். ஆனா இந்த இஃபெக்ட் வந்து அவங்களை வந்து ஒரு குடும்பமே வந்து ஒரு இஃபெக்ட் ஃபீல் பண்ணோம் இந்த இஃபெக்ட். ஸோ நீங்கள் என்னோட கணக்கு எடுத்தீங்கன்னா நான் எப்படி கணக்கு பண்ண 50,000 இந்தியன்ஸ்க்கு இது வந்து ஒரு 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 ரொம்ப பெரிய உதவியாக வரும். நீங்கள் முதல்ல பார்த்துருக்கீங்க அவங்களும் வந்து சாப்பாட்டில் ரொம்ப நாளில் இருந்திருக்காங்க. இப்போ வந்து 6,000 வெள்ளி ஒரு மாதம் கிடைக்குது, 50,000 வெள்ளி ஒரு மாதம் கிடைக்குது, 30,000 வெள்ளியும் ஒரு மாதம் கிடைக்குது. ஸோ நம்மளை சின்னலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்போ தான் நம்ம பெருசாக போக முடியும். எதிர்வரும் 15 தேதி தொடங்கி நாடு முழுவதும் உள்ள 124 AIM கிளை அலுவலகங்களில் இந்த வர்த்தக கடனுதவிக்கு விண்ணப்பம் செய்யலாம். 3,000 வெள்ளியிலிருந்து 30,000 வரைக்கும் அவங்கள வந்து லோன் எடுக்கலாம். கிரைட்டீரியா வந்து மிந்தி வந்து நிறைய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணோம், இது சப்மிட் பண்ணோம், அது சப்மிட் பண்ணோம். இப்போ டாக்குமெண்ட் வந்து ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான், ஐசி. அது இல்லைன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தலைவலி தான். ஸோ இது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து 18 வயசோட பெண்களுக்கு மேலே அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுவரை AIM இல் 3,100 இந்திய பெண் தொழில் முனைவோர் பங்கு பெற்றிருக்கும் நிலையில் அவர்களுக்கு 33,200,000 ரிங்கிட் வியாபார கடனுதவி வழங்கப்பட்டுள்ளது. இன்று பண்டார் ஸ்ரீ டமன்சராவில் அமைந்துள்ள AIM தலைமையகத்தில் இந்திய பெண் தொழில் முனைவோருக்கான சிறப்பு நிதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். இதனிடையே அமானா இக்தியார் மலேசியா AIM இன் மூலம் பெறப்படும் நிதி தங்களின் வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கு பெரிதும் உதவுவதாக அதை பெற்றுக்கொண்ட சிலர் பிரணாமாவிடம் தெரிவித்தனர். கடந்த சில ஆண்டுகளாக இந்த கடனுதவியை தொடர்ந்து பெற்று வரும் நிலையில் தங்களின் வர்த்தகத்தை மேம்படுத்தியதன் மூலம் கிடைத்த லாபத்தை கொண்டு அக்கடனை திரும்பி செலுத்த முடிவதாக அவர்கள் கூறினர். மேலும் மேலும் இன்னும் நிறைய தொகை நாங்கள் பிஞ்சமான் பண்ணலாம், அண்ட் தென் எங்களோட வாழ்க்கை துறையும் மேற்கொண்டு மேலத்துக்கு கூட்டி போகலான்னு எங்கள் நான் மட்டும் இல்லை என்னோட ஸ்மால் பிஸ்னஸ் உள்ளவங்களுக்கும் என் குடும்பத்தில் என் பிள்ளைங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கிதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இது வரைக்கும் நான் வந்து 15,000 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ நான் வீக்லி பேமெண்ட் என்னோட ஸோ ஒன் வீக் வந்து 160 கட்டுவேன். நான் வந்து ரொம்ப என்னோட சீக்கிரமாக பேமெண்ட் முடிச்சுட்டு நான் வந்து நான் அடுத்தடுத்த பெயின் போவேன். என்னோட பிஸ்னஸை வந்து என்னால் இன்க்ரீஸ் ரன் பண்ணிட்டு போக முடியுது, வெரி ஃபாஸ்ட்டாக ரன் பண்ண முடியுது. ஸோ நான் வந்து சாதாரண பூக்கடை தான் வச்சுருந்தேன், ரோட்டு ஓரத்தில் கோயில் பக்கத்தில் ஒரு கடை வச்சுருந்தேன். ஸோ நான் வந்து முத அம்மானத்தியில் இது எடுக்கும் போது 3,000 லோன் எடுத்தேன். ஸோ எடுத்துட்டு நான் திரும்ப அதை பேமெண்ட் கட்டி இப்போ நான் வந்து ஒரு அப்கிரேட் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒரு வருஷத்தில் நான் கொஞ்சம் அப்டேட் பண்ணி ஸோ இப்போ நான் வந்து சுங்கே புலூரில் ஷாப் ரோட் எடுத்து கடை ரன் பண்ணுறேன். இந்த சிறப்பு நிதி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நிகழ்ச்சியில் சுமார் 100 பெண் தொழில் முனைவோர் கலந்து கொண்டனர்.